பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை தொடர்ந்து விருமன் படத்தில் நடித்து முடிச்சிருக்க கார்த்தி இப்போ சர்தார் திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடிச்சிட்ருக்காரு. இதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் நடித்த பேச்சுலர் திரைப்படத்தை இயக்குன சதீஷ் செல்வகுமார் இயக்குகிற புதிய படத்துலையும் நடிக்க போகிறாரு கார்த்தி. இந்த படத்தோட ஆரம்பகட்ட பணிகள்லாம் தொடங்கி நடிகர் நடிகைகள் தேர்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடிக்க சில நடிகைகளை பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போ சமந்தாவை நடிக்க வைக்க முடிவெடுத்திருக்காங்கன்ட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படம் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடிக்க கமிட் ஆகி இருக்க சமந்தா இந்த படத்தில் நடிக்க ஓகே சொல்லுவாங்களா அப்படின்றது தான் டவுட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் சமந்தாவை ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட சொல்லியும் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் புஷ்பா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஊ சொல்றியா மாமா பாடல் தான்.